கௌதமீனன் இயக்கத்தில் பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தின் மூலமாக ஹீரோனியாக இன்ட்ரூவானவங்க தான் நடிகை ஆண்ட்ரியா. இந்த படத்தில் சரத்குமாருக்கு ஒய்ஃப் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா மங்காத்தா, அரண்மனை, தரமணி இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம கமல்ஹாசனோட விஸ்வரூபம் டூலையும் தனுஷோட வட சென்னை படத்துலையும் நடிச்சிருந்தாங்கல்ல, இந்த இயரில் அவங்க மாஸ்டர் படத்தில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான கேரக்டருக்காக காத்திருக்கும் ஆண்ட்ரியா கவர்ச்சியாகவும் நடிச்சிட்ருக்காங்க. ஆண்ட்ரியா சினிமாவுக்கு வந்த ஸ்டார்டிங்கில் பல சர்ச்சையில் சிக்கியிருந்தாங்க. ஆயிரத்தில் ஒருவன், மங்காத்தா, சகுனி, இது நம்மாலு இந்த மாதிரி பல படங்களை நடிச்சிருந்தாலுமே தரமணி படம் தான் அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தது. ஆக்டிங் தவிர ஆண்ட்ரியா இப்போது ஆல்பம் சாங்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. அவங்களோட கவர்ச்சியான ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணி வந்துட்ருக்க ஆண்ட்ரியா இப்போ விஜய்க்கு ஃபேவரட்டாகவே ஆகிட்டாங்க. முரட்டுத்தனமான அவங்களோட தோற்றத்துக்கு ஏற்ப இப்போ அவங்களோட அழகு பளிச்சுன்னு தெரிவது போல, முன்புறமும் பின்புறமும் ஓப்பன் வச்ச முதுகும் முன்னழுக்கும் எடுப்பாக தெரிவது போல வந்திருந்த சில ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி வந்துட்ருக்கு. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.